வா வரலாம் வா படம் பேரு. ஃபர்ஸ்ட் சாங் வா வரலாம் சாங் தான், படத்தோட ஹைலைட்டே அந்த சாங் தான். படம் நல்லா இருக்கு. என்ன கதைனா ஓல்டு மூவி கதை மாதிரி தான் இருக்கு, பட் ஆனால் இவர் நல்லா இன்னும் சூஸ் பண்ணி நடிச்சிருக்கலாம். பாலாஜி முருகதாஸ் நல்லா ஃபைட் படமா எடுத்து நடிச்சாங்கன்னா இன்னும் பயங்கர ஹிட்டா இருக்கும். கிங்ஸ்லி காமெடியும் பாலாவோட காம்பினேஷன் நல்லா இருக்கு படத்துல. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 40 குழந்தைய கடத்திடுறாங்க, கடத்தி எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஆசிரமத்தில் அடைச்சிடுறாங்க. அவங்கள எப்படி ரிவ்யூ பண்றோமோ அது அதுதான் கான்செப்ட். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா கடைசியா தமிழ் படத்துல என்ன நடக்குமோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ மற்றபடி வேற எதுவும் இல்லை. பாட்டு நல்லா இருக்கு, தேவோட மியூசிக் நல்லா இருக்கு. வா வரலாம் வா சாங் ஹைலைட் ஹிட் ஆயிரும் மூவிக்கு. சொல்லுவோம் கிங்ஸ்லேயும் இவரோட காம்பினேஷன் நல்லா இருக்கு, காமெடி வைஸ் நல்லா இருக்கு. பட் ஆனால் இன்னும் பெட்டரான கதையை சூஸ் பண்ணி நடிச்சிருக்கலாம் அவர். லாக் மீன்ஸ் அதான் ஆஸ் யூஷுவல் தமிழ் படம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பிஃபோர் இருக்க படம் மாதிரி இருக்கு. தேவோட மியூசிக் வா வரலாம் பாட்டு ஹிட்டு, இந்த வருஷம் கண்டிப்பா அது வந்து பிளாக் பாஸ்டர் ஹிட்ல வரும். பாலாவோட டான்ஸ் நல்லா இருக்கு, அவரோட ஃபைட் நல்லா இருக்கு, பட் எமோஷன்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு. பாலா சைடு ஓகே, பட் ஆனால் இன்னும் பெட்டரான கதையா இருந்திருக்கு அவருக்கு. இது வா வரலாம் வா படத்துக்கு தான் வந்திருந்தேன். படம் வந்து பாலா நான் ஃபர்ஸ்ட் மூவி இது, ஆனால் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படம். சாங் வந்து தேவா சார் பண்ணியிருக்காங்க, தேவா சாரோட வைப் சாங்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துக்கு ரேட்டிங்ஸ் கொடுக்கணுன்னா 10 out of 10 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பாலானோட ஃபர்ஸ்ட் மூவி எப்படி இருக்கும்னு நினச்சி வந்தது, எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு படம். சாங்ஸும் சூப்பராக இருந்துச்சு, காமெடியும் நல்லா போச்சு. படம் வந்து ஒரு போரிங்காகவே போல, நல்லா வைபாக காமெடியும் இருந்துச்சு, எமோஷ்னலும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பாசிட்டிவான டைட்டில் வா வரலாம் வா, போறவங்களுக்கு கூட வா வரலாம் வான்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி ஒரு டைட்டில். அந்த டைட்டிலுக்காகவே எல்லாருமே வந்து படத்தை பார்க்கலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. கதை வந்து ஒரு ஆசிரம கதை தான், அனாத குழந்தைங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி தான். இந்த படத்தை இந்த மெசேஜ் வந்து எல்லாருக்குமே கன்வெர்ட் ஆகும், அதனால வந்து படத்தை எல்லாருமே தியேட்டர்ல பார்க்கலாம். ஆசிரம குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு கதை தான் இது. ஹெல்ப் பண்ணணும்ன்ற மனசு வரும் எல்லாருக்கும் இந்த கதையை பார்த்ததுக்கு அப்புறம். சாங் சூப்பரா இருக்கு, லைன்ஸ் எல்லாம் வந்து 2-3 தடவை பார்க்கணும்ன்ற அவசியமே இல்லை, ஒரு தடவை பார்த்தாலே மனசுல பதிஞ்சிரும், அந்த அளவுக்கு லைன்ஸ் எல்லாமே சூப்பரா புரியுது. வைபாவும் இருக்கு சாங் நல்லா. தேவா சார் சாங் தான் ஃபர்ஸ்ட் வைபா எடுத்தோன்னே தான் வா வரலாம் வான்ற அந்த சாங் தான் சூப்பரா இருந்துச்சு.